ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மதுரை மாநகராட்சியில் பொருத்தப்பட்ட ஒரு தெரு விளக்கினுடைய விலை என்ன அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டதுக்கு ₹21,666 அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. என்னது ஒரு தெரு விளக்கினுடைய விலை 21,000 அப்படின்னு பல பேர் ஷாக் ஆகி இந்த சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பல மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறது எப்படி, ஈஸியாக ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது எப்படின்னு பல பேருக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. சிலர் வந்து நம்மகிட்ட கேட்டும் இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா இந்த ஆர்டிஐ எப்படி ஃபைல் பண்றது, எப்படி அனுப்புறது, யாருக்கு அனுப்புறது அப்படிங்கிற முழுமையான தகவலை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் ஆர்டிஐல தகவல் கேட்க முடியும். சோ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய Article 19(1)(a) அப்படிங்கிறது இந்திய குடிமகனான எல்லாருக்குமே வந்து பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் வழங்கியிருக்கு. ஸோ பேச்சுரிமையும் கருத்துரிமையும் இருக்கிற ஒருத்தர் எதை பற்றியாவது கருத்து தெரிவிக்கணும், பேசணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு முதல்ல தகவல் அப்படிங்கிறது வேணும். ஸோ தகவல் அப்படிங்கிறது வேணும்னா அடிப்படையான உறுதியான ஒரு தகவலை அரசுக்கிட்ட இருந்து தான் கேட்டு பெற முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்டு பெறுறதுக்கு வழிவகை செஞ்சு தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக்காக ஒரு சாமானிய குடிமகனுக்கு என்ன தேவை இருந்தால் இதில் அப்ளிகேஷன் போட முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மேலும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாநில தகவல் ஆணையம் அப்படின்னும் மத்திய அரசின் தகவல் ஆணையம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது. அதாவது மாநில அரசு சார்ந்ததையும் மத்திய அரசு சார்ந்ததையும் தனித்தனியாக தான் கேட்க முடியும். நம்ம மாநில அரசை மட்டுமே இன்றைக்கி பார்ப்போம். அதுவே வந்து மத்திய அரசுக்கு 95% மேலே பொருந்திரும் அப்படிங்கிறதுனால. மேலும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு அரசு துறையை சார்ந்த எந்த ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ பொது அதிகாரி பற்றியோ கேள்விகளை வந்து நம்ம கேட்கலாம். தகவல் அப்படின்னா என்ன அப்படின்னு இதில் விளக்கம் கொடுக்கப்படும் போது அது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், அது ஒரு ரெக்கார்டாக இருக்கலாம், அது ஒரு சாம்பிளாக கூட இருக்கலாம். ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு தரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பிளை கேட்கலாம். மேலும் புள்ளி விவரங்களை கேட்கலாம். இந்த இடத்துல யார் எவ்வளோ பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து எத்தனை வாக்குகள் பெற்றாங்க, அந்த மாதிரியெல்லாம் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து தகவல் அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இதில் தகவல் அப்படிங்கிறது வெறும் எழுத்து மூலயமா மட்டும் கிடைக்கப்படுறதில்ல, நம்ம நேராக போய் ஒரு விஷயத்தை பார்வையிடணும்னாலும் இதில் கேட்கலாம். மேலும் அப்படி பார்வையிடக்கூடிய விஷயத்தை எனக்கு ஒரு நகலாக தாங்க அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே தகவல் அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு Section 6(1) அப்படிங்கிறது சொல்லுது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் பை ஆர்பிஐடி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறதா இருந்தால் பை ஆர்பிஐடி அப்படின்னு போட்டுட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கும் மனு அப்படின்னு போட்டுட்டு அது கீழே அனுப்புனரில் நம்மளுடைய பெயர் முழுவதுமாக அட்ரஸ் போடணும், ஃபோன் நம்பர் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பெறுநரில் பொது தகவல் அலுவலர், அதுக்கு கீழே எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த அட்ரஸை அப்படியே போட்டுடலாம். பொது தகவல் அலுவலர், உதாரணத்துக்கு பொது தகவல் அலுவலர் கல்வி இயக்குநரகம் சென்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸை போட்டுக்கலாம். பொருள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் வேண்டி மனு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு டிராஃப்ட் மட்டும் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். அதன் பிறகு என்னுடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை கேள்விகளை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு கேள்வியில் துணை கேள்வி இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் பண்ணால் அதோட செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடணும். அந்த செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டினோட தொடர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்குள்ளேயே போட்டு இது இருந்தால் அது இருந்தாலும் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வின்னு லைனாக கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டு கடைசியில் எனக்கு விரைவாக நீங்கள் வந்து பதில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு இவன் அப்படின்னு உங்களுடைய பெயரும் சிக்னேச்சரையும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக தேதியும் வந்து போட்டுக்கணும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷனுடைய ஃபார்மேட். இந்த பெட்டிஷனை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதில் ₹10 கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னு சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றங்களில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரியான ஸ்டாம்ப் பெண்டா சிங்கள்கிட்டலாம் கிடைக்கும். இந்த ₹10 ஸ்டாம்ப் ஃபீஸை வந்து வைக்கணும், அதில் ஒட்டணும். அதுவும் இல்லைன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்னு சொல்கிற கருவூலத்தில் நம்ம அதுக்கான ரசீதை வாங்கி அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக அவங்களுக்கு அனுப்பிட்டு அந்த பில்லையும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கான முறை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொது தகவல் அலுவலர் இருப்பார் ஃபஸ்ட் ஆள். செகண்டு ஒரு அப்பீல் போகிறதுக்கு முதல் மேல்முறையீட்டு அலுவலர், இரண்டாவதாக இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர், அதாவது மாநில தகவல் ஆணையம், அதுக்கு கீழே கோர்ட் அதாவது ஹைகோர்ட்டில் இருக்கும். நம்ம போய் ரிட் வந்து போடுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அவர் 30 நாளைக்குள்ளே நமக்கு பதில் தரணும். 30 நாளைக்குள்ளே பதில் தர மறுத்தாலோ அல்லது தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது பதிலே தரமாட்டேன்னு ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்பினாலோ இந்த மூணில் எது நடந்தாலும் அடுத்த 30 நாளைக்குள்ளே நமக்கு டைம் நம்ம முதல் மேல்முறையீடுக்கு போகலாம். அந்த முதல் மேல்முறையீடுக்கு போகும்போது இந்த மாதிரி பொது தகவல் அலுவலர் எனக்கு தகவல் தர மறுத்துட்டாரு, ஸோ அவருக்கு ₹25,000 அதிகமாக அபராதம் விதிக்குமாறு கேட்டுக்கிறேன்னு கேட்கலாம். ஏன்னா செக்ஷன் 20 ஒருத்தர் தகவல் தர மறுத்தாலோ
அல்லது தகவல் தரலைனாலோ அவருக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதத்தில் இருந்து அதிகபட்சமாக 25,000 வரை அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் நம்ம போகிற ஃபஸ்ட்டு அப்பலெட் இருக்கு இல்லையா, அந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலர், அந்த மேல்முறையீட்டு அலுவலரும் நமக்கு எந்த தகவலும் தரலை, அவர் வந்து ஒரு 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நமக்கு தகவல் தரலாம், ஸோ அவரும் அந்த எதுவுமே தரலை அப்படின்னா இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலருக்கு 90 நாளைக்குள்ளே நம்ம வந்து போகணும். அங்கே போய் அவர்கிட்ட இந்த முதலாவது மேலாளரும் எனக்கு வந்து எந்த பதிலும் தரலை, ஸோ இவருக்கு 25,000 ரூபா வந்து அபராதம் விதிங்கன்னு சொல்லி அங்கே ஒரு மனு போடலாம். அவர் நமக்கான மனுவை உடனடியாக பரிசீலித்து தகவல் கொடுக்கணும். அவரும் ஒரு வேலை தரலை அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கேருந்து நேராக ஹைகோர்ட்க்கு ரிட் போட்டு, அதாவது நீதி பேராணைன்னு சொல்கிற ஒரு கேஸ் போட்டு இதன் மீது நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபார்மெட். இப்போ முதல்ல ஒன்று பெட்டிஷன் எப்படி அனுப்புறதுங்கிறத பார்த்துட்டோம். ஒருவேளை அவர்கிட்டருந்து ரிப்ளை வரலன்னா செகண்ட் என்ன பண்ணணும்னா, செகண்டில் இதே மாதிரி பை ஆர்பிஐடின்னு போட்டு மேல்முறையீட்டு மனு அப்படின்னு போட்டுட்டு, இல்லை பெறுநர் இருக்கு இல்லையா அதில் மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள் அப்படின்னு போட்டு அதே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி இரண்டாவது மேல்முறையீடாக இருந்தால் இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர் அப்படின்னு பெருநரில் போட்டுட்டு அந்த மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறத போட்டுடலாம். இதுதான் அந்த மூணுலேயும் மாற்ற வேண்டிய விஷயம். கண்டென்ட்குள்ளே வரும்போது நான் ஏற்கனவே இந்த மாதிரி மனு செஞ்சிருந்தேன், அந்த மனுவின் மீது எனக்கு கிடைக்கல பார்வைன்னு போட்டு அந்த லெட்டர் கீழே இணைப்புன்னு போட்டு அந்த லெட்டர் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். நார்மலாக ஒரு லெட்டரில் பண்ணுற ஃபார்மெட் தான். ஸோ கேள்விகள் என்னென்னங்கிறத அந்த கேள்வியை அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விகள் என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கணும், அடிஷ்னல் கேள்விகள் இருக்கக்கூடாது அப்பீலில் மட்டும். ஸோ இப்படி வந்து இரண்டாவது முதலாவதுங்கிற அப்பீலில் வந்து நம்ம போகலாம். அதுக்கான கொடுக்காமலும் இருக்கலாம். அது யார் அந்த மூன்றாவது நபர் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் செக்டர் இருக்குன்னா அது மூன்றாவது நபர் தான். ஒரு தனிநபர் இருந்தாலும் மூன்றாவது நபர் தான். இது அவங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டார்னு வைப்போம், இறந்து போனால் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவர் ஒரு மூன்றாவது நபர், அவங்களுடைய ஃபேமிலி தான் இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலி அடுத்து லீகல் ஹேர் அப்படின்னு இருப்பாங்க. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு சம்மந்தமே இல்லாத ஆள் நான் கேட்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து மூன்றாவது தரப்பினர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து விலக்களிக்கப்பட்ட ஒன்று. இது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க, அந்த தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருப்பாங்க, இதை இன்டெலெக்சுவல் அறிவுசார் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட சொத்து. ஸோ இந்த விஷயத்தை இந்த கம்பெனி எதை வச்சு எந்த ஃபார்முலா வச்சு இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொது தகவல் அலுவலர்கிட்ட கேட்டால் அவர் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்ல முடியும், ஏன்னா அது அவங்க ப்ரைவசி, அவங்களுடைய அறிவுசார் சொத்துங்கிறதுனால. இதுதான் இந்த மூன்றாம் தரப்பினர் அப்படிங்கிறது. இது இல்லாமல் செக்ஷன் 8(1)க்கு கீழே சில துறைகளில் பதில் கொடுக்க முடியாத ஒரு துறைகளாக அது வந்து சொல்லியிருக்கு, விலக்களிக்கப்பட்ட துறைகளாக. அதில் இந்த உளவுத்துறை, காவல்துறையோட சில டிபார்ட்மெண்ட்ஸ், அதிரடிப்படை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு உளவுத்துறை இருக்குன்னு வைங்க, அவங்க ஏதோ ஒரு நிகழ்வுக்காக போயிட்டு வர்றாங்க. ஸோ போயிட்டு வந்தவுடனே உளவுத்துறை அங்கே போய் சேகரித்து வந்த அந்த உளவு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறதுனால. மேலும் நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி தகவலை மட்டும் நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்க முடியாதுனாலும் நம்ம கேள்வி கேட்கலாம், பதில் தர முடியாதுன்னு அவங்க ரிப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். ஸோ இந்த 20-க்கும் மேற்பட்ட அந்த துறைகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதை பற்றி ரொம்ப டீப்பாக போவேனா, அது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல்ங்கிற விஷயமா தான் இருக்கும், பொதுவான விஷயமா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயமே. ஸோ இந்த பெட்டிஷனுடைய ஒரு ஃபார்மெட்டும் ப்ளஸ் இந்த ஒட்டுமொத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கையேடையும், மேலும் ஆர்டிஐனுடைய அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாக்ட் பேராக்டையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து லிங்க்காக கொடுத்துருக்கோம். மேலும் அதிக டவுட் வந்தாலோ தகவல் வந்தாலோ நீங்கள் அந்த லிங்க்கில் இருக்க PDF-ஐ டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவலை வந்து கொஞ்சம் படித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஓவராலாக ஆர்டிஐயில் இருக்கக்கூடிய பேசிக் கம்யூனிட்டிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப பேசிக்காக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு காமன் கேள்வியவே கேட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் வந்து அனுப்புங்க, அதுக்கு எந்த மாதிரி ரிப்ளை வருது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேச்சுரிமை கருத்துரிமைக்கு அடிப்படையில் வர்ற அந்த கேள்வி கேட்குற உரிமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கட்டாயமாக இருக்குது, அது எப்போதும் இருக்கணும், அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். இது சம்மந்தமான ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட முடிஞ்சளவு இந்த வீடியோவை கொண்டு போய் நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.